முன்பை விட மேகமாக முன்பை விட முன்கூட்டியே முன்பை விட அழுத்தமாக காலத்தின் குரல் பயணிக்க போகிறது. முன்பை விட அதிகமான ஆதரவை நேயர்கள் தர வேண்டும் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக நேயர்களை வேண்டிக் கேட்டுக் கொள்கிறோம். இன்றைய காலத்தின் குரல் பேசுபொருள் வேற என்னவாக இருக்க முடியும்? தேர்தல் திருவிழா. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகமும் தேர்தலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அரசியலில் அனல் வீச தொடங்கியிருக்கிறது. இந்த அரசியல் களத்தில் எந்த கூட்டணி பலமாக இருக்கிறது, எந்த கட்சி எந்த பக்கம் நிற்கிறது, தேர்தல் களம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்ற ஒரு பிரதான கேள்வி எஞ்சியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக இன்றைக்கு தமிழகத்தின் மிக முக்கிய ஆளுமைகள் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகளோடு நாம் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்மோடு விருந்தினர்களாக இணையும் தலைவர்களை அறிமுகம் செய்துவிடலாம். முதலாவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அதனுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் நம்மோடு இணைகிறார். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா, அதிமுகவில் இருந்து செய்தி தொடர்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அன்வர் ராஜா, தொடர்ந்து திமுகவில் இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொள்கை பரப்பு செயலாளர் திரு தங்கத்தமிழ் செல்வன், அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்து திரு யுவராஜா மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் ஆகியோர் இணைகின்றனர். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன். திமுக கூட்டணி சிக்கலில் நீடிக்கிறது. சமீபத்தில் கூட தமிழக பாஜக தலைவர் திரு எல் முருகன் சொல்லியிருக்கிறாரு, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, திமுக கூட்டணி விரைவில் உடைய போகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? உங்க விளக்கம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கொள்கை சார்ந்து சாதிய மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இணக்கமாக இயங்கி வருகின்றன. எனவே இந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் இணக்கமான முறையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நடந்தேறும், வெற்றிகரமாக நடந்தேறும். இந்த அணி கட்டாயம் வெற்றி பெறும். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மெகா வெற்றி பெறும் அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துல அது உதயசூரிய சின்னமா தனி சின்னமா இல்லை உங்களை சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கான ஒரு அதற்கான முடிவெடுப்பதில் இன்னும் ஒரு தாமதம் நீடிக்கிறத பார்க்க முடியுது, அது ஏன் அப்படின்னு கேட்கலாமா? சின்னத்தை பொறுத்தவரையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடித்த பிறகு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் உரிய முறையிலே பேசி முடிவு செய்வோம். இதுவரையில் கடந்த 2006 நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் முதல் விடுதலை சிறுத்தைகள் சுயேட்சை சின்னத்தில் நின்று தேர்தலை சந்தித்து வந்திருக்கிறது. கடந்த முறை 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 தொகுதியில் நான் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டேன். விழுப்புரத்தில் மட்டும் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடும் நிலை உருவானது. அது வற்புறுத்தலின் பெயரில் நிகழ்ந்ததல்ல. அந்த தொகுதியின் சூழல், வெற்றி வாய்ப்புக்கான சூழல் ஆகியவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த முடிவை எடுத்தோம். அதே அடிப்படையில் இந்த தேர்தலையும் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று இல்லை. சுதந்திரமாக சின்னம் தொடர்பாக நாங்கள் முடிவெடுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் கடந்த முறை 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அனுமதிக்கப்பட்டோம். 2009 நட்சத்திரம் சின்னத்தில் நான் போட்டியிட்டேன். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் கடையாழி மோதிரம் சின்னத்திலே போட்டியிட்டோம். எனவே எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து எங்களுக்குள்ள சுதந்திரத்தில் திமுக ஒருபோதும் தலையிட்டதில்லை. வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு சில நேரங்களில் ஆலோசனைகள் வழங்கியது உண்டு. அந்த அடிப்படையில் தான் கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில்
உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியும் என்று இரண்டு கட்சியினரும் கலந்து பேசி முடிவு செய்தோம். எனவே இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சின்னம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பில்லை.